வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ் உங்களுக்காக ஒவ்வொரு வாரமும் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கக்கூடியது தான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் அந்த வகையில் இந்த வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம பார்க்க போற படம் கும்பாரி குமாரதாஸ் அவங்களுடைய தயாரிப்பில் கெவின் ஜோசஃபுடைய டைரக்ஷனில் விஜய் விஸ்வாவுடைய நடிப்பில் வெளிவந்து வெற்றிகரம் ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் கும்பாரி கும்பாரி படத்தினுடைய டைரக்டர் கெவின் ஜோசப் படத்தினுடைய எடிட்டர் டி எஸ் ஜெய் படத்தினுடைய சிமோட்டோகிராஃபர் பிரசாத் படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் ஜேடன் பிரித்திவ் ஜெய படத்தினுடைய முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறவங்க விஜய் விஸ்வா மகானா சஞ்சீவ் நலீஃப் மற்றும் ஜான் விஜய் இன்னும் பல பேர் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாங்க அண்ட் படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி பற்றி சொல்லணுன்னா ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்க்கு நடுவில் வரக்கூடிய ஒரு காதல் அந்த காதலுக்காக ஹெல்ப் பண்ண அடிக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்டு கடைசியா என்ன நடந்தது அப்படின்றதுதான் படத்தினுடைய கதை அண்டு கும்பாரி இந்த படத்தினுடைய பேரே வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்குது அண்டு படத்தினுடைய கதைக்காலமே வந்து பாத்தீங்கன்னா குமரி மாவட்டத்துல நடக்கக்கூடிய ஒரு கதைக்காலம் தான் ஸோ கும்பாரி அப்படின்றதுக்கான மீனிங் வந்து நட்பு அப்படின்றது தான் பொருள் அப்படின்னு இருக்காங்க இந்த படத்தினுடைய டைட்டிலுக்கு படத்தினுடைய முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருக்கக்கூடிய விஜய் விஸ்வா மற்றும் நலிப் ஜியா அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸு அண்ட் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அங்க லோக்கல் கேபிள் ஆப்ரேட்டராக இருக்கிறவங்க இன்னொருத்தவங்க வந்துட்டு மீன் தொழிலை வந்து செய்கிறக்கூடியவங்க கூடியவங்க உங்கள் ரெண்டு பேருக்கும் அப்பா அம்மா அதாவது பேரண்ட்ஸ் யாருமே கிடையாமல் அவங்களே வந்து தனியாக இருக்கக்கூடியவங்க அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க அண்ட் ஒருத்தருக்கு ஒன்றுனா யாரும் இன்னொருத்தவங்க விட்டு கொடுத்துட்ற அளவுக்கு ரொம்பவே தீக்கஷ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க அண்ட் இவங்களுக்கு நடுவில் ஒரு பொண்ணு வராங்க அதாவது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஒரு பொண்ணு ரோட்டில் ஓடிட்டு இருக்காங்க ஹெல்ப் கேட்குறாங்க யாருமே ஒத்துக்கலை யாருமே சப்போர்ட் பண்ணல அண்ட் விஜய் விஸ்வா வந்து பார்த்துட்டு அவங்கள போய் அடித்து சப்போர்ட் பண்ணும்போது அப்புறமா தான் தெரிய வருது அது ஒரு ப்ராங்குக்காக பண்ணக்கூடிய ஒரு ஷோன்ட்டு அதாவது கதாநாயகி மகானா அவர்களுக்கும் விஜய் விஸ்வா அவர்களுக்கும் காதல் ஏற்படுது அதுக்கப்புறமா அவங்களுடைய லவ் என்ன ஆச்சு அண்ட் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே சுற்றி இருக்கவங்க எல்லாருக்கும் தெரிய வருது முக்கியமாக அதாவது ஹீரோயினுடைய அண்ணா ஜான் விஜய் அவங்க வந்து நிறைய கட்ட பஞ்சாயத்து பண்றவங்க அண்ட் ரவுடிசம்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்க அண்ட் அவங்களுடைய சித்தப்பாவா பருத்தி வீரனில் எல்லாரையும் வந்து பயம்படுத்தின இல்லைன்னா சித்தப்பூ கேரக்டர் அப்படின்னாலே உடனே ஞாபகத்தை கூடிய சரவணன் அவர்கள் தான் பண்ணியிருக்காங்க அண்ட் இவங்க எல்லாம் சேர்ந்து ஓகே இவன் லவ் பண்றாள்ல லவர்கிட்ட இருந்து இவங்களை பிரிக்கணும் அப்படின்றதுக்காக ட்ரை பண்றாங்க இதெல்லாம் தெரிய வந்ததுக்கப்புறமா அப்புறமா அந்த ஹீரோயின் வந்து ஹீரோவோட ஓடி போயிடுறாங்க ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய கேரக்டர் தான் அந்த ஃப்ரெண்டு கேரக்டர் ஜியா ஏன்னா அந்த பொண்ணுக்கு வந்து எயிட்டீன் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனாதான் தான் கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் ஸோ அந்த எயிட்டீன் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு செவன் டேஸ் ஒரு வாரம் இருக்குது அந்த ஏழு நாள் வந்து அவங்க எப்படியாவது மறைஞ்சிருந்து எப்படியாவது எங்கேயாவது அந்த டேட் வர வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கு கல்யாணம் பண்ணணுன்றதுக்காக ஃபுல்லாக எங்கெங்கேயோ தெரிகிறாங்க எங்கே போனாலுமே வந்துட்டு இந்த ஜான் விஜய் அவங்களுடைய கேங் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வளைக்கிற விதமாக தான் இருக்கிறாங்க அண்ட் கடைசியாக இவங்களை வந்து பிடிச்சாங்களா இல்லையா அண்ட் இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா தான் படத்தினுடைய

ஸோ படத்தில் ஃப்ரெண்டு கேரக்டரில் நடிச்சிருக்க கூடிய ஜியா அப்படின்றவங்க அவங்களுடைய யதார்த்தமான நடிப்பை அழகாக வெளிப்படுத்திருக்கிறாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜான் விஜய் ஆஸ் யூஷுவல் அவருடைய கேரக்டரை பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கிறாரு அண்ட் அண்ணன் தங்கச்சி பாசத்தையும் ஈக்குவலாக வந்து நல்லா காட்டியிருக்கிறாங்க அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் எந்த அளவுக்கு காட்டுறாங்களோ அதே மாதிரி அண்ணன் தங்கச்சி பாசத்தையும் காட்டியிருந்தாலும் அது ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு பாசம்ன்ற மாதிரியான காட்சி தான் அமைச்சிருக்கிறாங்க அது இன்னும் கொஞ்சம் கூட அந்த ஸ்க்ரீன் பிளே பெட்டராக இருந்து அண்ணன் தங்கச்சி பாசத்தை ரொம்ப அழகாக இருக்கலாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பெரிய அளவில் வந்து இந்த கேரக்டர் பேசும் அப்படின்னு சொல்லி பார்த்தா சரவணன் அவர்களுக்கு பெரிய ஸ்கோப்பே படத்தில் இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும் அவரை வந்து ரொம்பவே ஸ்க்ரீனில் காட்டாமே இல்லைன்னா அவருக்கான கேரக்டர் இன்னும் அதிக அழுத்தமாக எதுவுமே கொடுக்காம ரொம்ப சின்னதாக கொடுத்துட்டாங்க தான் சொல்லணும் அண்ட் எப்பவுமே காமெடி கேரக்டரில் வரக்கூடிய மதுமிதா அவர்கள் இந்த படத்தில் ஒரு கேரக்டர் ரோல் வந்து பண்ணியிருக்கிறாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜான் விஜய் அவர்களுக்கு ஒரு அல்ல கையாக வரக்கூடிய கேரக்டரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சாம்ஸ் அவர்கள் வந்து பண்ணியிருக்கிறாரு அவரும் வந்து சிரிக்க வைக்கிறதுக்காக நிறைய இடத்துல ட்ரை பண்ணியிருக்கிறாரு தாங்க சொல்லி ஆகணும் ஏன்னா படத்தில் வந்து காமெடின்னு அவங்க ட்ரை பண்ண ஒரு ஒரு காமெடியுமே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருந்திருந்தா மக்கள் கண்டிப்பாக சிரிச்சிருப்பாங்கன்னு தான் சொல்லி ஆகணும் இருந்தாலும் படத்தினுடைய டெக்னீஷியன்ஸ் ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய வேலையை ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க ஏன்னா குமரி மாவட்டத்தில் நடக்கக்கூடிய இந்த படம் அப்படின்றதுனால ஒவ்வொரு இடத்தையும் வந்துட்டு அவ்வளவு அழகாக காட்சிப்படுத்தியிருக்கிறாரு படத்தினுடைய சினிமேட்டோகிராஃபர் பிரசாந்த் அவர்கள் இன்னும் கூடுதலாக கூட நம்மளுக்கு வந்து படத்தை பார்க்கலாமான்ற அளவுக்கு அந்த ஒவ்வொரு சீனுமே அமைஞ்சிருக்குது அண்ட் படத்தினுடைய மியூசிக் டைரக்டர்ஸ் அவங்களுடைய வேலையை படத்துக்கான கூடுதல் வில்லராக அமைஞ்சிருக்கிறாங்க அப்படிதான் சொல்லணும் ஏன்னா ஒவ்வொரு பீஜியமும் சரி ஒவ்வொரு பாடலுமே வந்துட்டு அவ்வளோ அழகாக கொடுத்துருக்குறாங்க அண்ட் படத்தினுடைய டெரக்டர் அவருடைய வேலையை டேரக்ஷன்ல இன்னும் கூடுதலா கவனம் செலுத்தி இருக்கலாம் முக்கியமா ஸ்கிரீன் பிளேல அவர் இன்னும் கூடுதலான எக்ஸ்ட்ரா எஃபர்ட் வந்து போட்டிருந்தாருன்னா படம் வந்து இன்னும் அல்ட்ரா ட்விஸ்டோட அமைஞ்சிருக்கும்னு சொல்லியிருக்கலாம் ஏன்னா இப்பவே வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல வரக்கூடிய கதைக்களம் வந்து ஃப்ளாஷ்பேக் அந்த கான்செப்ட்ல தான் அமைச்சிருக்கிறாங்க ஸோ ஸ்டார்டிங் வருது அது படம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ அட் கதை மாதிரி தான் போகுது அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவையும் ஹீரோயினையும் அவங்க கேங் வந்து ரவுண்ட் அப் பண்றதே வந்து கடலுக்கு நடுவுல தான் அப்படின்னு காட்டுவாங்க ஸோ அந்த காட்சியை வந்துட்டு ரொம்ப அழகாக கையாண்டுருப்பார் படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் அதை பார்க்குறதுக்கு அவ்வளவு பிரமிப்பா இருக்கிற விதமாக தான் இருக்கும் என்னதான் லோ பட்ஜெட் படமாக இருந்தாலும் அவங்களுடைய சினிமோட்டோகிராஃபில கொஞ்சம் கூட குறையே இல்லாமல் கொடுத்துருக்குறாங்கன்னு தான் சொல்லணும் ஓவராலாக கும்பாரி படம் வந்து அப்பை பேசி இருக்குது காதலை பத்தியும் பேசியிருக்குது அதை விட அதிகமாக அண்ணன் தங்கச்சி பாசத்தை பத்தியும் பேசி இருக்குது ஸோ இந்த படத்தை இந்த வாரம் தியேட்டர்ல போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க